மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் பாருங்க, இந்த 31-32 நல்ல அழகா இன்னொரு டாபிக் இருக்கு. இன்னொரு ஒரு டாபிக் நல்லா கவனிக்கலாம். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஆபிரகாமின் தேவன்ன்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்த பிறகு, ஆபிரகாம் செத்த பிறகு ஈசாக்கு வரும்பொழுது, அப்ப ஈசாக்குல இருக்கிற டீம் எல்லாம் சொல்லுவான், ஈசாக்கு வந்து எங்க அப்பாவை ஆண்டவர் நடத்தினார், இப்படி போனார், இப்படி வந்தாருன்னு. அப்ப அந்த ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? ஆபிரகாமின் தேவன். நீங்க யார தொழுது கொள்ள போறீங்க? ஆபிரகாமின் தேவன். அதுக்கப்புறம் ஈசாக்கு செத்த பிறகு என்ன, யாக்கோபு காலத்துல என்ன சொல்றாங்க? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்ப ஈசாக்குடைய கடவுள் அவர் செத்துட்டாரு, இப்ப யாக்கோபின் தேவன் அப்படின்றான். இப்ப யாக்கோபு செத்துட்டாரு, இப்ப யாருடைய தேவன் அவர்? இப்பதான் சொல்றாரு, அவரு மரித்தவர்களுக்கு தேவன் இல்லடா, உயிரோடு இருக்கிறவங்க. ஆபிரகாம் செத்துட்டாரு, இப்ப ஆபிரகாம் தேவன் இல்ல, நீ விசுவாசிச்சா உனக்கும் நான் தேவன். மேலும் மரித்தவர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் அல்ல, இப்ப அந்த தேவன் யாருக்கு தேவன்? ஜீவன் உள்ளவர்னா யாருது? ஜீவன் உள்ளவர்னா யாரு? ஜீவன் உள்ளவர்கள், ஜீவனோடு இருக்கிறவங்க தான் சொல்றாரு. உங்களுக்கு ஜீவன் இருக்கா? இருக்கா? இருக்கிறவங்க ஒரு கை வைத்துங்க. அமைதி பேர் இல்லை, ஜீவன் இல்லை. அப்ப உங்களுக்கு தான் கடவுள் அல்லேலூயா. ஜீவன் உண்டு. இன்னைக்கு நீ விசுவாசா, உனக்கும் அவர் தேவன். ஆபிரகாம் மாத்திரம் தேவன் அல்ல, ஈசாக்குக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன். நீ அதையும் சொல்லாத, அவங்களுக்கு தேவன் அவர், அவங்களுக்கு தேவன் அவர். அப்படியே சொல்லாத, உனக்கும் நான் தேவன்ற. அல்லேலூயா. இப்ப நான் அதை தான் சொன்னேன், அவர் என் தேவன், ஆபிரகாம் தேவன் இல்ல. அவர் ஆபிரகாம் தேவன் இல்ல, இப்ப யார் தேவன்? என் தேவன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அவர் என்னுடைய தேவன். இப்ப ஆபிரகாம் தேவன் சொன்னா அவருக்கு மட்டும்தான் கடவுளா இருப்பார். ஈசாக்கு தேவன் சொன்னா அவருக்கு மட்டும்தான் அவர் கடவுளா இருந்திருப்பார். யாக்கோபின் தேவன் சொன்னா அவருக்கு மட்டும்தான் கடவுள் இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அவங்களுடைய தேவன் இன்னைக்கு என்னுடைய தேவனா இருக்கிறார். அவங்க செத்துட்டாங்க, உயிரோட இருக்கேன், இன்னைக்கு அவர் எனக்கு தேவன். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மரித்தவர்களுக்கு நான் தேவன் இல்ல, இன்னைக்கு உயிரோடு நீ இருக்கிற உனக்கு நான் தேவன். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு தேவன். அல்லேலூயா. இதை முடிப்போம். அடுத்த காரியம் ஒன்று,